அண்மை செய்தி. கேரளாவை மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கு. கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிஷப் பிரான்கோ முலக்கல் கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கிலிருந்து தற்பொழுது பிஷப் பிரான்கோ முலக்கல் விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஷப் பிரான்கோ முலக்கல் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுவித்தது கேரளத்தின் கோட்டயம் நீதிமன்றம். கேரளாவை மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிஷப் பிரான்கோ முலக்கல் மீதான குற்றச்சாட்டு தற்பொழுது நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுவித்தது கேரளத்தின் கோட்டயம் நீதிமன்றம். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிஷப் பிரான்கோ முலக்கல் விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி கேரளத்தின் கோட்டயம் நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. கேரளாவை மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கன்னியாஸ்திரி பாலிகள் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிஷப் பிரான்கோ முலக்கல் தற்பொழுது அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்.